அன்பு நேயர்களே வணக்கம். நாளைக்கு ஆவணி மாதம் தேய்பிறையிலே வருகின்ற ஒரு ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கு காமிகா ஏகாதசி அப்படின்ட்டு ஒரு பேர். சில இடங்களில் இந்த பெயர் கொஞ்சம் மாற்றத்தோடு இருக்கும், அவங்க இஷ்டத்துக்கு சில புத்தகங்களில் வந்து பெயரை மாற்றுறாங்க. ஆடி மாத ஏகாதசிக்கு போய் இந்த பெயரை வைக்கிறாங்க. இது பிராசீதமான ஒரு புத்தகத்திலே ஒரு பெரியவங்க இந்த ஏகாதசி மகாத்மியத்தில் என்ன எழுதியிருக்கிறாங்களோ அதைத்தான் அடியேன் இந்த இடத்துல சொல்கிறேன். அப்படி திருச்சித்திரகூடம் சுவாமி ஏகாதசி மகாத்மியம்னுட்டு ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவர் வந்து ஒரு ஒரு ஏகாதசிக்கும் ஒரு ஒரு பெயரை பழைய நூல்கள்லேருந்து எடுத்து எழுதுகிறார். ஒரு ஆத்தென்டிகேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷனுங்கிறதால அந்த பெயரை நான் இந்த இடத்துல நான் சொல்லுகின்றேன். ஆவணி மாத தேய்பிறை ஏகாதசி, அதுக்கு காமிகா ஏகாதசி என்று பேர். அன்றைக்கு ஸ்ரீதரனை பூஜிக்க வேண்டும் அப்படின்ட்டு சம்பிரதாயம் சொல்லுது. துவாதச நாமங்கள் என்னட்டு பெருமாளுக்கு சொல்லுவாங்க. ஒரு ஒரு நாமத்துக்கும் ஒரு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதில் ஸ்ரீதரன் அப்படிங்கிற நாமம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது மகாலட்சுமியை எப்பொழுதுமே தனக்கு துணையாக வைத்திருப்பவன் அப்படின்ட்டு அர்த்தம். இதை வந்து பெரியாழ்வார் ரொம்ப அழகாக சொல்கிறார். அவருடைய பன்னிரு திருநாம பாட்டு என்னட்டு இருக்குது. கண்ணனை, இப்போ கோகுலாஷ்டமி வந்துருச்சு இல்லையா, அதனால் கண்ணனை நம்ம இதில் நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா அந்த மாதம் அப்படிப்பட்ட மாதம் தானே. அதில் கண்ணனை வந்து உனக்கு காது வந்து குத்தணும், நீ வலிக்கும்னுட்டு சொல்லாத, நீ வா அப்படின்னு கூப்பிடும்போது 12 நாமங்களால் கண்ணனை கூப்பிடுறதா பெரியாழ்வார் சொல்கிறார். அதில் ஒரு அற்புதமான நாமம் ஸ்ரீதரன் அப்படிங்கிற நாமம். அந்த ஸ்ரீதரன்ங்கிற நாமத்தை அவன் புன்முறுவலோடு அந்த பெரியாழ்வார் கண்ணன் புன்முறுவல் காட்டியதாக அந்த ஸ்ரீதரனுங்கிற நாமத்தை சொல்லும்போது பாசுரத்தில் சொல்கிறார். அந்த பாசுரத்தை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அந்த பாசுரத்தை இந்த ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் சொல்கிறது ரொம்ப விசேஷம், அதனால் அந்த பாசுரத்தையும் நாங்கள் போடுறோம். மெய்யென்று சொல்லுவார் சொல்லை கருதி தொடுப்புண்டாய் வெண்ணையை என்று கையை பிடித்து கரை உரலோடு என்னை காணவே கட்டிட்டிலையே செய்தன சொல்லி சிரித்து அங்கிருக்கில் ஸ்ரீதரா உன் காது தூறும் கையில் திரியை இடுகிடா இந்நின்ற காரிகையார் சிரியாயே என்னட்டு அர்த்தம். ரொம்ப அற்புதமான பாட்டு. இந்த கண்ணனை வந்து யசோதை வந்து கூப்பிடுறா, இங்கே வா, இதை பாரு, எல்லாம் சிரிப்பாங்களே. காது அந்த காலத்தில் குத்தணும், காதுக்கு பவுன் போடணும், ஏன்னா நல்ல விஷயங்களை கேட்கணுங்கிறதுக்காக காதுக்கு பவுன் போடுறோம். நல்ல விஷயங்களை வந்து எடுக்கணும், நல்ல விஷயங்கள் எடுத்து கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக கைக்கு வந்து பொன் வளையல்களை போடுறோம். நல்ல இடங்களுக்கு நடக்கணுங்கிறதுக்காக காலில் வெள்ளி இதெல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா. அதே மாதிரி நல்ல விஷயங்களை சுவாசிக்க வேண்டும்ங்கிறதுக்காக மூக்குக்கு நகையை போடுறதெல்லாம் உண்டு. ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த காது தான் செவிச்செல்வம், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் இல்லையா. அதனால் இந்த காதுக்கு தான் ரொம்ப முக்கியம், அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. மூக்கு வந்து ஆண்கள் குத்தி கொள்வது ரொம்ப அபூர்வம். முக்கையாத எவரன்ட்டு மூக்கு குத்திருக்கிறவங்களும் சில காலத்தில் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. இப்போயும் சில பழங்குடியினர்கள் அந்த மூக்கு குத்துற விஷயத்தையே பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காது குத்துறதுங்கிறது எல்லா இடங்களையும் இருக்கக்கூடியது, இல்லாட்டி போனால் காது தூர்ந்து போயிடும். எப்படி காது தூர்ந்து போயிடும்? இந்த காது குத்துறதுக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், சம்பிரதாயத்திலே அதுவும் குறிப்பாக வைணவத்திலே காது பெருக்கிக் கொள்ளலன்னு அர்த்தம். காது பெருக்கிக் கொள்ளலன்னா கேள்வி ஞானத்தை அதிகரித்து கொள்ளுதல். நல்ல எதை நம்ம எந்த நாலெட்ஜும் எது வரையா நமக்கு கிடைக்குது, காது வழியாக தானே கிடைக்குது. அதனால் இந்த காதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். இந்த அடுத்தது நீங்கள் ஆரோக்கிய அடிப்படையில் பார்த்தாலும் அந்த காது மடலில் இருக்கின்ற அந்த இடத்துல நீங்கள் பஞ்ச் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும், சில நோய்கள் உங்களை அண்டாது. இது ஒரு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் ஆட்டம் அப்படின்ட்டு கூட நம்ம சொல்லலாம். இந்த கண்ணனை காது குத்துறதுக்காக யசோதை கூப்பிட்றான். இப்போது கண்ணன் பிகு பண்ணிக்கிறான். எதனால் பிகு பண்ணிக்கிறான்னா, இதை பாருமா, நீ வந்து என்ன தெரியுமா பண்ணுற, என்கிட்ட யாராவது தெருவில் போகிறவங்க வர்றவங்க எல்லாம் உன் பையன் வெண்ணை திருடிட்டான்னு சொன்னால், என் மேலே, அதாவது பெத்த பையன் மேலே நம்பிக்கை இல்லாமல் அவங்க சொல்கிறதையெல்லாம் நீ வச்சுக்கிட்டு
நீ என்ன பண்ணுற, என்னை வந்து இப்படி ஒரு பொத்த உரலை என்னை கட்டி போட்டுட்டியே. கட்டி போட்ட போது பாருங்க, ஊர் ஜனங்கள் எல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. திருட்டு பயல அவங்க அம்மாவே கட்டி போட்டான்னு சொல்கிறாங்க இல்லையா. இதை நீ செய்யலாமா? இப்படி செஞ்சுட்டு என்னை இப்போ கூப்பிடுறியே, இது சரியா? இதுதான் முதல் ரெண்டு வரி. மெய்யென்று சொல்லுவார் சொல்லை கருதி, அவங்க உண்மை சொல்கிறதா நினச்சிக்கிட்டு இப்படி தானே வாட்ஸ்அப்பில் வர்றதெல்லாம் நம்ம ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதாவது உண்மையை சொன்னால் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பொய்யான தகவலை பரப்புனோம்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. இது அந்த கண்ணன் காலத்திலே இருந்திருக்கு போல இருக்கு. மெய்யென்று சொல்லுவார் சொல்லை கருதி தொடுப்புண்டாய் வெண்ணையை, தொடுப்புண்டாய் வெண்ணையை, நீ வெண்ணெய் எடுத்துட்ட அப்படின்னு நினச்சி கையை பிடித்து என் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து நான் அழ அழ கதற கதற என்னை விடாமல் கரை உரலோடு என்னை காணவே கட்டிட்டுலையே. ஒரு மாட்டு தொழுவத்தில் யாரும் காணாமல் என்னை கட்டி வச்சுருந்தா கூட நான் யாரும் பார்த்து சிரிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வரப்போகிற அந்த பசங்கள்லாம் பார்த்து என்னை சிரிக்கிற மாதிரி, டேய் உனக்கு நல்லா வேணும்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னை கொண்டு போய் விட்டுட்டியே, பிறர் காண நீ அப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எப்படி சொல்கிறானா, ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லலையா, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறானா, நான் அதனால் நான் இப்போ வரமாட்டேன், நீ என்னை கூப்பிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, செய்தன சொல்லி சிரித்து இப்படி நான் எப்போவோ செஞ்சதை சொல்லி இப்போ சிரிக்கிறியடா ஸ்ரீதரா ஸ்ரீதரான்ட்டு அப்போ யசோதை கூப்பிட்றாளாம். இதுதான் இந்த ஏகாதசிக்கான ஒரு அற்புதமான பாட்டு. இந்த ஸ்ரீதரனை போற்ற வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அவ என்ன சொல்கிறா, உன் காது தூரும், அப்படியே விட்டோம்னா சொனைக்காது கூழைக்காது என்று ஊரில் உள்ளவங்கெல்லாம் உன்னை ஏசுவாங்க இல்லையா, அப்படி ஏசுவாங்கங்கிறதுக்கு தானே நான் உன்னை கூப்பிட்றேன். நீ இப்போ சொல்ல உரலை கட்டி போட்டதுக்காக சிரித்தாங்கன்னு சொல்கிறேன், உனக்கு காது குத்தாமல் இருந்தால் சிரிக்க மாட்டாங்களா? அது உனக்கு வேணுமா? ஸ்ரீதரா உன் காது தூரும் கையில் திரியை இடுகிடா, திரின்னு சொல்கிறது இதுக்கு. இது வந்து நம்ம பவுன் நகையை போட்டாலும் அந்த காலத்தில் ஒரு நூல் தான் முதல்ல போடுவாங்களாம். அதனால் கையில் திரியை இடுகிடா என்னின்ற காரிகையார் சிரியாயே. இப்போ இங்கே நிற்கக்கூடிய இந்த பெண்களெல்லாம் இருக்கிறாங்களையா, அழகான பெண்களெல்லாம், இதை பாரு இந்த யசோதை வந்து இத்தனை வயசாகுது ஆனால் இவனுக்கு காது குத்தாமலே வச்சுருக்கிறாளே அப்படின்ட்டு திட்டமாட்டாங்களா, உனக்கு சுணக்காது கூழக்காதுன்னு கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறான்னா இந்த ரசோக்தியை நினைக்கணும். ஏதோ கோயிலுக்கு போகிறோம் சாமியை கும்பிட்றோங்கிறது கிடையாது. நான் ஏகாதசியை விதவிதமாக வித்தியாசமாகலாம் உங்களுக்கு சில விஷயங்களை எல்லாம் சொல்கிறேன். அந்த அடிப்படையில் நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சுத்தபத்தமாக இருந்து முடிஞ்ச அளவுக்கு உபவாசமாக இருந்து முடியாட்டி போனால் உப்மா மாதிரியான எளிமை உணவை சாப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி உள்ள பாடல்களை எல்லாம் பாராயணம் செய்து, ஒன்றுமே இல்லாட்டி போனால் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, இந்த நாமத்தையாவது ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லி சாயங்காலம் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் அங்கே ஏதாவது ஒரு நெய் தீபம் அல்லது துளசி, அந்த துளசியை கொண்டு போய் சமர்ப்பித்து, ஏன்னா ஒரு துளசியில் அவன் அவ்வளவு மகிழ்ச்சி அடைவானான். துளசி இருக்கிற இடத்துல பெருமாள் இருப்பார், பிராட்டி இருப்பார், ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துல செல்வம் இருக்கும் அப்படின்ட்டு சாஸ்திரம் சொல்லுது இல்லையா. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் துளசி மாடம் இருந்தால் அங்கே ஒரு தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் அதுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி ஒரு பிரகார வலம் வந்து, பிரகார வலம்னா அந்த துளசி மாடத்தை வலம் வந்து, நம்ம எந்த இடத்துல வலம் வர்றோம்னா அந்த இடத்துக்கு பிரகாரம்னுட்டு பேர். அதனால் அப்படி வலம் வந்து நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அன்னைக்கு முழுக்க விஷ்ணு சஹஸ்ரநாமமோ இல்லை ஸ்ரீமத் பாகவதமோ ஏதோ ஒரு சாப்டரோ ரெண்டு சாப்டரோ யதாசக்தி பாராயணம் பண்ணி பிரபந்த பாடல்களை எல்லாம் படித்து அடுத்த நாள் காலையில் எழுந்து விதவிதமான காய்கறிகளோட நீங்கள் வந்து சமையல் பண்ணி அதை பெருமாளுக்கு வந்து சமர்ப்பித்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த துவாதசி பாரணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த ஏகாதசி மகாத்மியத்தின் பிரகாரம் நடந்துக்கிட்டு பெருமாளுடைய கிருபையை முழுமையாக பெற்றதாக பொருள். செய்யலாம் இல்லையா?